அந்த ரஜப பிற பதினஞ்சில் தான் இவங்க வந்து மறைகிறாங்க. அதாவது அவங்களுடைய அந்த ஃபைது பரக்கத், அவங்க மறைந்தும் வாழக்கூடியவர்கள் தானே, அவங்களுடைய ஃபைது பரக்கத் அவங்க ஹால ஹயாத்தில் எப்படி இருந்தாங்களோ அது போல் இப்போவும் சர்ரஃபத்துடையவங்க தான். அவங்கள கொண்டு கேட்டால், அவங்கள நேரடியாக அழைச்சி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் நம்முடைய ஈமான், சுன்னத் ஜமாத்தினருடைய ஈமான் அதுதான். அவங்களுடைய பொருட்டால் ஜபசாதிக் நாயகம் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி வச்சு சந்தோஷத்தை தருவாங்க. இதுக்கு ஒரு ஆதாரமாக அவங்க பேரில் நிறைய பேர் மூலதெல்லாம் எழுதி வச்சாங்க. நான் ஒரு பாக்கர் ரதியல்லானோ சாபு பாக்கர் நாயகம் அவங்க கூட மூலது எழுதி மூலது ஷெரீஃப் எழுதி வச்சுருக்கிறாங்க இவங்க பேரில். அதிலெல்லாம் இவங்களுடைய சிறப்பு பலவாறு தொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அவங்க வாழ்கிற காலத்தில் ஒரு அந்த மூலது ஷெரீஃபில் கூட இடம்பெறும். அவங்க வந்து பிற 22ல இப்படி ஓத சொல்லி படிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மதீனா ஷெரீஃபில் ஒரு விறகு வெட்டியுடைய மனைவி, விறகு வெட்டி வியாபாரியுடைய மனைவி. இங்கே விறகு வெட்டி வெட்டி பொழைக்கிறது வந்து உங்கள் காசு பத்தலை, அதனால் வெளியில் எங்கேயாவது சீச்சு பொறுக்கி கொண்டு வரலாமே, குடும்பத்தை காப்பாற்றலாமேன்னு வெளியில் போகிறாங்க. போன இடத்துல அவர் வரவே இல்லை. இதை மனைவி உட்காந்து உட்காந்து பார்க்குறாங்க, எதுவும் செய்கிறதா இல்லை. இவங்க நாலு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய போகிறாங்க. இப்படியான நேரத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து வழியில் பார்த்துட்டாங்க. போகிறத பார்த்த உடனே ஓடி வந்து இவள்கிட்ட சொல்லுவோம், நம்முடைய எல்லா குறைகளையும் சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்தில் தன்னுடைய தேவைகளையெல்லாம் இமாம் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு ஜாபசாதி நாயகத்தை சொல்லி சொல்லி நிறைய பாக்கியங்கள் கிடைச்சதுலாம் இவங்களுக்கு தெரியும். இந்த சீமாட்டி அவ்வளோ அந்த மனசு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. இப்படி போனாங்க, என்னுடைய கணவர் எங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் போனார், ஆனால் 12 வருஷ காலமாக திரும்பவே இல்லை. 12 வருஷமாச்சு, இது வரைக்கும் அவர் திரும்பி வரல. அவர் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, என்ன நடக்குது ஒன்றும் புரியலை. ஆனால் எங்களுக்கு ஏதாவது பரக்கத்து வேணும், நாங்களும் பிள்ளைக்குட்டிகளோடு இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது துவா செய்யுங்க, அவங்க ஊருக்கு பணப்பொருளோடு வரணும், நாங்கள் வந்து அதை தான் நம்பியிருக்கிறோம், நீங்கள் வந்து துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அன்ஹு அதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் வந்து ரஜபு பிற 22ல, ரஜபு மாதமே ஒரு விசேஷமான மாதம், ரஜபு பிற 22ல நீங்கள் வந்து 2 துப்புரவா வீட்டை துப்புரவா வச்சு மனப்பொருள்கள்லாம் தேய்ச்சி குமஞ்சா அகர்கட்டை சந்தனக்கட்டை இதெல்லாம் கொண்டு வீட்டை வாசப்படுத்தி புகை போட்டு சுத்தமாக வச்சு, அது மாதிரி முசல்லா அதெல்லாம் விரித்து நல்லா சுத்தமாக வச்சு நீங்கள் அங்கே இருந்து பஞ்சபாண்டவர்கள் அதாவது அகலு பைத்துக்கள் கண்மணி ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா இவங்க பேரால் நீங்கள் வந்து இனிப்பு பண்டம் பூரியான், இனிப்பு பதார்த்தம் பூரியானோ அல்லது இனிப்பு பதார்த்தம் வேறு ஏதாவது செஞ்சு வீட்டிலையே துப்புரவாக செஞ்சு மண் பாத்திரத்தில் வச்சு எங்களுக்கெல்லாம் ஃபாத்திஹா ஓதி, என்னையும் சேர்த்துக்கோங்க, 6வதா என்னையும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஃபாத்திஹா ஓதி எங்களை வச்சு நீங்கள் துவா கேளுங்க, எங்களை வசீலாவாக்கி நீங்கள் துவா கேளுங்க, பொன்பொருளோட புதையலோட உங்கள் கணவரும் திரும்பி வருவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அது போல் இவங்களும் வீட்டை துப்புரவாக்கி அவங்க என்னென்ன சொன்னாங்களோ பன்னீர் புஷ்பம் இது மாதிரி நிறச்சி பழ வர்க்கங்கள்லாம் வச்சு ஓதுறாங்க. இவங்களுக்கு அந்த பழ வர்க்கத்துக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதையும் சொல்லுவோம். அந்த கனி வர்க்கங்களை வச்சு ஓதுனா இந்த இனிப்பு பதார்த்தமும் வீட்டில் செஞ்சு மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஓதணும்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்களும் செய்கிறாங்க மாஷால்லா. அடுத்த நாள் பொன் புதையலோட பெருந்தொகையோடு வந்து இறங்கியாச்சு, பெருந்தொகையோட
சரியான ஆச்சரியம். இதை வந்து பறக்கத்தான இவ்வளாலத்தான் ஜாஃபர் சாதிக் நாயகம் மூலமாக தான் கிடைச்சிது, நான் இப்படி இப்படி பண்ணுறேன்னு கணவர்கிட்டையும் எடுத்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சுக்குர் சொல்லிட்டு, ஜாஃபர் சாதிக் நாயகம் வரதில்லாமல் அவங்களுக்கு சுக்குர் சொல்லிட்டு வளமையை போயிட்டு வருவாங்களே, பாத்திரம் தெரிச்சு கழுவிட்டு வந்துட்டு இருந்தாங்க தானே, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இப்படி என்னுடைய கணவர் போன இடத்துல இப்படி இப்படி வந்திருக்காங்க, அதனால எனக்கு அதுவே போது நிறைவாக இருக்கிறோம் நாங்கள், இனி நான் இப்படி வரலன்னு சொல்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க, இந்த விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அவங்க அந்த பணக்கார வீட்டு அந்த பெண்மணி இவங்களுடைய ஜபசதிகளான அவங்க மேலே உள்ள கண்ணியத்தையும் குறைச்சி இவங்களையும் நம்பாமல் அந்த ஃபக்கீர் விஷயமா நீதிலாம் பெருமையாக பேசிட்டுக்கிறியோ, அவர் எங்கேயாவது களவெடுத்துட்டு வந்திருப்பார் நவுது பில்லா, இப்படி சொன்ன உடனே இந்த பொம்பளை குதிச்சு போயிட்டாங்க. வந்து வீட்டுக்கு வந்து கணவன் நாட்டை முறையிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கேயும் செய்தி, அவங்க கணவர் வந்து வேறு இடத்துல நல்ல உயர்ந்த தரஞ்சால அமைச்ச பதவியில் இருந்திருக்கிறாரு, அது அத்து போயிட்டு இப்போ அவங்க ஏழ்மை நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அடடா, ஜாஃபர் சாதிக் நாயகம் அவங்கள நம்ம குறையா கண்டதுனால தான் இது நடந்துட்டுன்னு உணர்ந்தாங்க. ஜாஃபர் சாதிக் நாயகம் அவங்கள சந்தித்து மன்னிப்பு கேட்டாங்க, இந்த சீமா டி வீட்டில் வந்தும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதில் இருந்து அந்த பெண்மணியும் புற 22 தேர்ந்தெடுத்து இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் உங்களுக்கு சொன்னபடியே அந்த நாளை தேர்ந்தெடுத்து இப்படிலாம் இவங்க மேலே பைத்து படித்து போல் சூடி பைத்துலாம் படித்து ஃபாத்திஹா ஓதி இருக்குன்னு ஒரு ரட்சிப்பு தேடக்கூடிய இஸ்திகாதா தேடக்கூடிய ஒரு வசீலா தேடக்கூடிய ஒரு மஜ்லிஸாக அந்த 22 எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 22 மட்டும் இல்லை, வெள்ளி திங்களாக இருக்கட்டும், நோய் நொடியில் கஷ்டப்பட்டா, ஜின்னு சீத்தானுடைய தீங்குகளில் ஆகப்பட்டா, கண்ணேறு பொறாமையில் ஆகப்பட்டா, இப்படி எல்லாருக்குமே இதை ஓதி வந்தால் அனுபவபூர்வமாக பலன் கிடைக்குதுங்கிறத ஆறு திங்கள் எழுதி வைக்கிறாங்க தங்களுடைய கிதாபு அல்ல. அந்த ரஜபு பிறை 22 நம்ம வளமையாக வருஷத்துக்கு ஒருத்தரவை ஓதுறவங்களும் இருப்பாங்க, ஆனால் தினம் தினம் ஓதி பலன் பெறுறவங்களும் இருக்கிறாங்க, வெள்ளி திங்களை தேர்ந்தெடுத்து ஓதியும் பலன் பெறுறாங்க. அவ்வளோ பாக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா ஜாஃபர் சாதிக் நாயகம் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு மஜ்லிஸ் அமைச்சு கொண்டாடுறவங்களுக்கு இப்படியான பாக்கியம் கிடைக்குது, நோய் நொடிகள் அகழுது, முசீபத்துகள் நீங்குதுங்கிறது இருக்குது. இன்ஷால்லா அடுத்த வாரம் தான் இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். பிற 22 இன்ஷால்லா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவங்க சொன்னபடி நம்மளும் 4 பேருக்கு கொடுக்குற சீமாந்தரத்தில் யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம 4 பேருக்கு கொடுத்து உதவுற சீமாந்தனத்தில் அதில் நம்மளை ஆக்கி வைப்பான். ஜப சாதிக் நாயகம் அந்த சீமாந்தனத்தில் நம்மளை ஆக்கி வைப்பாங்க கண்டிப்பாக. அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள மதித்து நம்ம ஓதும் பொழுது நிறைய பாக்கியங்கள் பொருளாதாரத்துலேயும் சரி, புள்ள பாக்கியம் வேணுமா எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நியத்தோடு அவங்களுடைய நிறைவான மஹப்பத்தை வச்சு ஓதுவோம் இன்ஷால்லா. இவங்க இந்த பல வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஷேக் முஹதும் அப்படின்னு ஒரு ஒளி அறதியல்லாமனும் ஒரு மகான் இருந்தாங்க. இவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் அவங்க சொன்னதாகவும் வருது. இந்த ஹிக்காயத்தில் எப்படி பண்ணிக்கன்னு சொன்னால், கைசுடைய மகனார் லை நான் அறிவிக்கிறேன் அப்படியும் ஒரு சம்பவம் இருக்குது. ரெண்டு பேருக்குமே அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போன டைமில் அபு குபைஸ் மலையில் ஒரு ஆளை பார்த்தோம், சரியான அழகு, ரொம்ப லட்சணமான வடிவான ஒரு ஆள், கண்டிப்பாக விசேஷமான ஆளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அல்லாட்ட அல்லா 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 நீ எவ்வளோ திக்கர்கள், ரஹ்மான் ரஹீம் இப்படி பல திக்கர்கள் செஞ்சு அல்லாட்ட பிரார்த்திக்கிறாங்க. அடுத்தாப்புல யாரெல்லாம் நான் நோம்பாக இருக்கிறேன், நோன்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது வேணும், நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க. சீசன் இல்லாத காலத்து பழங்கள்லாம் இறங்குது உங்களுக்கு, அந்த சீசனில் வந்து கிடைக்காதே. இப்போ மாம்பழம் சீசன் இல்லை, மாம்பழம் வந்து இறங்குது, திராட்சை சீசன் இல்லை, மாதுளை சீசன் இல்லை, அப்படி எல்லா பழங்களும் வந்து இறங்குது. ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து லேசாக கிழிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு உடுமானமும் வேணும்னு கேட்குறாங்க. பழைய ட்ரெஸ்ஸை அதை எடுத்து கழட்டிட்டு இதை மாற்றத்துக்காக வேண்டி உடுமானமும் கேட்குறாங்க, அந்த உடை வந்து இறங்குது.
உடனே திரும்பி பார்க்குறாங்க, இன்னொரு ஆள் நிற்கிறாங்க, அந்த அவங்க வந்து ஷேக் மொஹ்தூம் அப்படியும் வந்துருக்குது. லைஃப் கைசூடிய மகனார் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நானும் உங்கள் துவாக்கு ஆமின்னு சொல்ல தான் செஞ்சேன், நீங்கள் இப்படி அதான்ட்ட மன்றாடி கேட்கும் போது நானும் சொன்னேன் எனக்கும் பங்கு உண்டுன்னு கேட்டாங்களா, இவங்களுக்கும் கனி வர்க்கங்கள்லாம் திங்க கொடுத்தாங்களா. தவாஃப் செய்கிற நேரத்தில் ட்ரெஸ் அழகாய்க்குதேன்னு ஒரு ஆள் கேட்ட உடனே தன்னை பழைய ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு புது ட்ரெஸ்ஸை கலத்தி கொடுத்துட்டாங்களாம். கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆள் கேட்குறாங்க, நான் இப்படி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறேனே யாரும் தெரியுதா, இந்த ஆள் யாரும் தெரியுதா, இவ்வளோ அழகான தோற்றத்தோடு இருக்கிறாங்களே யாரும் தெரியுதா, அது வரைக்கும் நானும் உங்கள் துவாக்கு ஆமின்னு சொன்னேன்னு கேட்ட இந்த ஷேக் முகதும் அவங்களுக்கு யாரும் தெரியாது. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறாங்களே அவங்க கேட்குறாங்க, நான் யார்கிட்ட வாங்கிட்டு போகிறேன்னு தெரியுதா, கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஆலி ரதியல்லாஹு அவங்க பிள்ளை ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பிள்ளை ஜாலி ஜெயினுல் ஆபதீன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பிள்ளை பாக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பிள்ளை இவங்க ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி வழிவாரோட சொல்லி காட்டி, ஜாஃபர் சாதிக் நான் எடுத்துகிட்டு இருந்தால் நான் பெற்றிட்டு போகிறேன், அவங்களை உற்றாதீங்க பெரிய பாக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தான் இந்த கனி வர்க்கம் அப்படிங்கிற நம்ம எல்லாம் இந்த பூரியான் செஞ்சு பழங்களை வச்சு கொடி முந்திர பழம் இதெல்லாம் வச்சு ஓதுறமே, இதெல்லாம் அது இதில் நம்முடைய முன்னோர்கள் எதையும் ஈஸியாக எடுக்க மாட்டாங்க, எல்லாம் வச்சு நம்ம ஓதும் பொழுது அவங்களுடைய அந்த கண்ணியப்படுத்தின அந்த சங்கை நமக்கும் அல்லாஹ் அவங்கள சங்கப்படுத்தி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்படிலாம் நம்ம சங்கப்படுத்துறதை கொண்டு நமக்கு பாக்கியமும் வெற்றியும் கிடைக்கும், நம்முடைய ஈமான் முழுமையடையும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும், சந்ததிகளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக அமையும். இப்படி இப்படி இருக்கிற இப்படிப்பட்ட செய்திகளாம் இமாம்கள் நம்முடைய மௌலிது ஷரீஃப் மூலமாக ஹதீதுகள் மூலமாக நிறைய இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அன்ஹு விஷயமாக பலவார் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை போல அவங்க அறிவித்தது போல எந்த அளவுக்கு அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்களா விறகு வெட்டி வியாபாரிகிட்ட, கண்டிப்பா வருவார் உங்க பொண்ணு புதையலோட உங்க கணவனார், அப்படி வரலையா நாளைக்கு மாஸ்டர்ல என்ன முந்தானிய பிடிச்சி இழுத்து ஜாஃபரே நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு கேளுங்க அப்படின்னு நீங்க சண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அல்லாக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அவங்களுக்கு உள்ள நெருக்கம் என்ன, கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லையா நீர் பொய் சொல்லிட்டீருன்னு சொல்லி என்ன மன்றாடுங்கன்னு தைரியமா துணிச்சலா சொல்ற அந்த தைரியம் யாருக்கு வரும். இது போன்ற கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தில் பட்ட அல்லாட்ட நெருக்கம் பெற்ற இந்த மகான் இவங்களுக்கு தான் வந்திருக்குது. நம்மளும் அவங்கள முந்தானியை பிடிச்சி போராடுவோம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் அவனுடைய அருளாளர்களில் சாலிஹீன்களில் ஷாக்கிரீன்களில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் இணைத்து வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விறகு வெட்டு என் கஷ்டத்தை விரைவில் போக்கிய நாயகமே, புதையல் கொடுத்த புண்ணியரே, பொக்கிஷ ஞான சமுத்திரமே, அருள்வேந்தரே, அகம் குளிரவே.